இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பன்னீர் வச்சு ஒரு டோ தான். ரொம்ப சூப்பரா இருக்கும், சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு, ரொட்டி கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஓகே, வாங்க பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மெதுவாக தேவை போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு, அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூனு நெய் விட்டுருலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் பிரிஞ்சில் வந்து குறையா பச்சை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 5-6 கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், போட்டுடலாம். பொடியாக நறுக்கினா தக்காளி 2,
தக்காளி நல்ல மைய மசஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இங்கே 1/2 கப் தயிர் வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிக்ஸ் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோப்புத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 to 2 minutes வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் சூட் பண்ணிடுவோம். இதில் ஒரு பேன் வச்சு இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா பிரி வச்சிருக்கேன், கொஞ்சம் 3 கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப வர வேண்டியதில் இன்னும் மிக்சரை போதும். ஒன்று 2 நிமிஷம் வரை கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொதிக்கிட்டோம். ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்த முடிய தூவி விட்டு
சூப்பரான நம்ம பன்னீர் டோ ரெடி ஆயிடுச்சு. டெக்ஸ்சரை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சரி இதோட முடிச்சுக்கிறேன், பாய்.